ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோஹித் தாட்ஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் ஈத் முபாரக்கான ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ரமதான் க்ரீட்டிங் கார்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரம்ஜான் வருதுல, ஸோ அதுக்கான ஸ்பெஷல் தான் இது. ஸோ அதுக்காக பிரிண்டட் பேப்பர் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் இஸ்லாமுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கோங்க. அதை வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பிரிண்டட் பேப்பர் எப்படி செய்யறதுன்னு நானே வீடியோ போட்டிருக்கேன், அதாவது பேட்டர்ன் பேப்பர். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கட் பண்ணிட்ட பிறகு இந்த லைன்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம ட்ரா பண்ணதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம்ல அந்த பேப்பர்ஸ், அதை தூக்கி போடாமல் வச்சுக்கோங்க. இதை நம்ம குட்டி குட்டியாக ஒரு 4-5 ஸ்டார்ஸ் கட் பண்ணிக்க போகிறோம். நிறைய கட் பண்ணாதீங்க, ஏன்னா அப்போ நல்லாயிருக்காது. அதுக்கப்புறமா அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன கலரில் இந்த இஸ்லாம் ட்ராயிங் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்களோ, எந்த கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி கலர்ஸ் ஏதாவது இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கலரில் இருக்கக்கூடிய சார்ட் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி சார்ட் பேப்பர் தான் நான் எடுத்திருக்கேன், சார்ட் பேப்பர் இல்லை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது நீட்டாக வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கணும் அளவு பார்த்துட்டு. அப்புறமா இதை பாதியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த மடிக்கிற இடத்துல நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மடித்த இடம் தெரியணும்ல, ஸோ அதுக்காக பென்சிலில் வந்து ஒரு 3 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பாதி சைடு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த பாதி சைடு, அதாவது இந்த ஒரு ஃபுல் சார்ட்டு நம்ம பாதியாக பிரிச்சுட்டு அந்த பாதியை நம்ம மெஷர் பண்ணால் 24 சென்டிமீட்டர் வருது. இந்த 24 சென்டிமீட்டர் 3 பிரிச்சுக்கணும், அதாவது 3/24 சென்டிமீட்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 8 வருது. ஸோ ஓகே, இப்போ வந்து அந்த 8 வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க, அதாவது 8. அதுக்கப்புறமா அடுத்த ஒரு 8, அதாவது 8, 16, 24 மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி கையில் வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கையிலோ ஸ்கேல் வச்சோ மெஷர் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பாதி சைடு இருக்கும்ல அந்த இடத்துல அது இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி எடுத்துக்கணும், அதாவது ஓப்பன் பண்ணுற மாதிரி. நீங்கள் வீடியோ கிளியராக பார்த்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ரஃப் பேப்பரில் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நீங்கள் ரஃப் பேப்பரில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சார்ட் பேப்பரை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இதை வச்சு உள்ளே வந்து ஒட்ட போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ட்ராயிங் நீங்கள் வரைஞ்சிக்கலாம், வரையணும்னு தான் அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் ஒட்டணும்னா கூட ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி ஸ்டார்ஸ் கட் பண்ணோன்னா அதையுமே வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் இல்லை ஏதாவது வேஸ்ட் குப்பையிலலாம் நீங்கள் போடுவீங்களே, டஸ்ட்பினில் போடக்கூடிய ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி பொருள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கவர் ஏதாவது அதில் வந்து கடையில் நீங்கள் வாங்கின ஒயிட்னர் இருக்கும்ல, ஸோ அதில் அந்த டிப்பு இருக்கும்ல, அந்த டிப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் சிசரில் ரிமூவ் பண்ணுறேன், நீங்கள் நோஸ் பேயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுலேருந்து கொஞ்சம் அந்த இங்க் வரும்ல, ஒயிட் இங்க், அந்த ஒயிட் இங்கை வந்து இது மாதிரி வச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு குச்சி ஏதாவது எடுத்துக்கோங்க, ஸ்மால் ஸ்டிக் ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் வந்து அகர்பத்தியில் அந்த காலியான ஸ்டிக் இருக்கும், அந்த ஸ்டிக்கு வச்சுட்டு ஈத் முபாரக்னு எழுதிக்கலாம். ஏன்னா பிளாக் கலருக்கு வந்து நம்ம பிளாக் கலர் சார்ட்டுக்கு வந்து ஒயிட் கலர் தான் சூப்பராக இருக்கும் எழுதுறது. இதுக்கு ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நீங்கள் பேசாமல் நம்ம ஒயிட் பெயிண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. நம்ம இதெல்லா கிராஃப்ட்டும் முடிச்சிட்ட பிறகு இது நல்லா இந்த ஃபுல்லாக ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக நம்ம வந்து ஃபெவிகால் கம் அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம அப்படி பண்ணுறப்ப ஒயிட் பெயிண்ட்டு அந்த மாதிரினா வந்து தண்ணி பட்டோன்னே அந்த க்ளூவோட தண்ணி பட்டோன்னே அந்த லிக்விட்ல அது அந்த எரேஸ் ஆகிடும். ஒருவேளை நம்ம ஒயிட்னர் பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம், அது எரேஸே ஆகாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், எப்படி வந்து ஒயிட்னர் வீட்லேயே செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் அது பண்ணாலுமே வந்து நம்ம கடையில் வாங்குகிற இது மாதிரி கிடையாது, அதுவும் தண்ணி பட்டால் எரேஸ் ஆகிடும். அப்படி வந்து உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி கடையில் வாங்கின ஒயிட்னர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடைசியில் கம் அப்ளை பண்ணாதீங்க, நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கோங்க. அப்படி பண்ணிட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கு தான். அதுக்கப்புறமா ஒரு ஹார்ட் நம்ம பாதியாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து இப்போ வந்து ஃபுல்லாக இப்படி மூடிட்டு இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் வந்து ஒட்டிக்க போகிறோம். நான் இந்த சைடில் வந்து இப்போ ஒட்டிட்டேன், இப்போ இந்த சைட்லேயும் ஒட்டிட்டேன். இது எதுக்குன்னா ஒரு சும்மா டெக்கரேஷன் தான். அதுக்கப்புறமா இது மேலே வந்து ஈத் முபாரக் நம்ம எழுதிக்கலாம், அதாவது ஒரு ஹார்ட்டில் ஈத், இன்னொன்றில் முபாரக். நீங்கள் ஏதாவது மெசேஜ் கன்வே பண்ணலாம் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்கள் ஷார்ட்டெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதாவது வேர்டிங்ஸ் எழுதிக்கலாம், க்ரீட்டிங் கார்டு மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா சர்ப்ரைஸ் அப்படின்னு எழுதி ஒரு பேப்பரில் வச்சுருக்கேன், அது இருக்கட்டும், நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி இது ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கடையில் வாங்கின ஒயிட்னர் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த இதை செய்யுங்க. ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கெட்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தயவு செய்து இதையும் செய்யாதீங்க. ஏன்னா ஸ்கெட்சு இது எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது, தண்ணி பட்டோடனே இதை அலைஞ்சிடும். ஸோ வந்து நீங்கள் ஒயிட்னர் கடையில் வாங்கின ஒயிட்னர் யூஸ் பண்ணி
பண்ணி இந்த கிராஃப்ட் செஞ்சுருந்தா மட்டும் நீங்கள் வந்து இந்த மெத்தட் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரிலாம் கிடையாது, ஆப்ஷனல் தான், வேணுன்னா பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, இப்படி பண்ணால் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குமேன்ட்டு. இப்படி செஞ்சுட்டு நம்ம லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இப்படி பண்ணிட்டோம்னா இனிமேல் சீக்கிரம் காஞ்சிடும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா காஞ்சிடும். எனக்கு 23 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இந்த காஞ்சிருச்சா இதே மாதிரி நம்ம எல்லா இடத்துக்கும் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துக்கும் பண்ணுறதுலாம் காமிக்கல, ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும்ன்ட்டு நான் காமிக்கல, ஷார்ட்டாக தான் காமிச்சிருப்பேன். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நல்லாவே இது காஞ்சி நல்லா ஷைனிங்காக அப்படி ரிஃப்ளெக்ஷன் தெரியுது பார்த்தீங்களா. முன்னாடி இருந்ததுக்கும் பின்னாடி இருந்த இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அந்த மூடுற இடத்துலையுமே வந்து இது மாதிரி பண்ணிக்கிறேன். அதே போல் ஒன்று காஞ்ச பிறகு தான் இன்னொன்று நீங்கள் செய்யணும், ஓகேவா? அதுக்கப்புறமா இப்படி இருக்குது சாட்டன் ரிப்பன்லேயே இந்த கலர் தான் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், பிளாக் கொஞ்சம் இதுவாக இருக்கும், எல்லோ கலர். ஸோ அதனால் எல்லோ கலர் வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் சில டெக்கரேஷனுக்காக ஒரு பூ ஒட்டியிருக்கேன். அப்புறம் சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம்னா அதையும் ஒட்டியிருக்கேன். எங்களோட நெய்பர் இஸ்லாம் தான். ஸோ அவங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க முஸ்லீம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன க்ரீட்டிங் கார்டுக்காக நான் இது செஞ்சேன். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது முஸ்லீமாக இருந்தாங்க அப்படின்னா இதை அவங்களுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம், அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த ரமதான் க்ரீட்டிங் கார்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒப்பீனியன் அண்ட் டவுட் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இது மாதிரி க்ரீட்டிங் கார்டு ஐடியாஸ், கிஃப்ட் ஐடியாஸ், கிராஃப்ட் ஐடியாஸ், ஆர்ட் டெக்னிக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். காவியஸ்ரீன்றவங்க மேஜிக் ஸ்க்ராட்ச் கார்டு வீடியோ பார்த்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களே தூக்கி போடக்கூடிய மெட்டல் வளையல யூஸ் பண்ணி கீ ஹோல்டர் ஹூக் எப்படி செய்யுதுன்ற வீடியோ பார்த்துட்டு அவங்களும் அந்த ஹூக் ட்ரை பண்ணிவிட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ காவியஸ்ரீ. மோஹிதா ரேவதி @gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் செஞ்ச கிராஃப்டோட ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் உங்களோட கிராஃப்டையும் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.